முன்னோர்கள் கண்டெடுத்த முத்து போன்ற முதன்மை தொழில் நம் விவசாயம். முதுகெலும்பு இல்லாத மனிதனும் விவசாயம் இல்லாத நாடும் ஒன்றுதான். நம் நாட்டின் அடிப்படை தொழிலான விவசாயத்தை நினைவு கூறும் வகையில் எங்கள் நண்பர்களின் ஒரு சிறிய முயற்சி. காட்சி ஒன்று, இடம் வேளாண் கல்லூரி. பங்கேற்பவர்கள் முத்து மணி என்ற இரு கிராமப்புற மாணவர்கள் மற்றும் ரமேஷ் சுரேஷ் என்ற இரு நகரப்புற மாணவர்கள். முத்து மணி ரமேஷ் சுரேஷ் அனைவரும் கல்லூரி தேர்வு விடுமுறை நாட்களை கழிக்க முத்து மற்றும் மணியின் ஊருக்கு செல்கிறனர். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, விடுமுறைக்கு என்ன பண்ணலாம்? இப்பதான் போயிட்டு வந்தேன். என்ன முத்து மணி வீட்டில் இந்த விடுமுறையை கழிக்க கூடாது? ஆமா, நான் உங்க வீட்டுக்கு வரலாமா? தாராளமா வரலாம். உங்களை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். காட்சி இரண்டு, முத்து மணி ரமேஷ் சுரேஷ் அனைவரும் முத்துவின் வீட்டிற்கு செல்லுதல். முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி. என்னம்மா நிறைவேச்சிட்டோம், காசும் இல்ல, நகை வேற பேங்க்ல இருக்கு, இப்ப நாம கடனை எப்படிதான் கட்டுறதுன்னே தெரியல. ஆமாங்க, என்ன பண்றதுனே தெரியல. பசங்களோட படிப்பு செலவுக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல. ஊருக்கே பாடுபட்டு சோரெல்லாம் போட்ட கூட்டம் கண்ணு முன்னே காயப்பட்டு எங்குதடா, நீருக்கு வழியே இல்ல புலம்புதடா. அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க? அடடே வாங்க வாங்க, என்ன திடீர்னு சொல்லாமலே வந்துட்டீங்க? உங்களுக்கு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு தான் சொல்லாமலே வந்துட்டோம். அப்படியா? சரி வாங்க, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க வீட்டுக்கு போலாம். கொஞ்ச நேரம் இருங்க, வந்துடுறேன். தவே போயிட்டு இருக்குங்கப்பா. பரிசெல்லாம் நல்லா எழுதிருக்கீங்களா? நல்லா எழுதிருக்கோம்ப்பா. காலேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கா? ஆ, ரொம்ப பிடிச்சிருக்கும்ப்பா. முத்து என்ன பேசவே மாட்டேங்கிற? இந்தாங்கப்பா சாப்பிடுங்க. இது என்ன சூடா இருக்கே? இது பேரு முத்து சோளம். இப்பதான் வேக வச்சேன், நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா வேற ஏதாவது தயார் பண்ணிருப்ப. பரவாயில்ல, இது ரொம்ப நல்லா இருக்கே, இது எப்படி வந்தது? நீ பாப்கார்ன் சாப்பிடுவல்ல, அதான் இது. இந்த மாதிரி சாப்பிட்டா அதோட முழுமையான சத்து கிடைக்கும். ஓ அப்படியா, பாப்கார்ன் இந்த மாதிரி சோளத்திலிருந்து வருமுன்னு எனக்கு தெரியாம போச்சு. இது புது விஷயமா இருக்கு. இந்த சோளத்துல இருக்க டேஸ்ட் அந்த பாப்கார்ன்ல இல்லையே. ஆமா தம்பி, நீ டவுன்ல இருந்து வந்ததுனால உனக்கு இங்க புதுசா தான் தெரியும். இங்க நாங்க இயற்கையா சாப்பிடுறதுனால அதோட முழு சத்தும் கிடைக்கும். இந்த சோளம் நகரத்துக்கு போய் அது இதுன்னு போட்டு உங்ககிட்ட தராங்க. அது பேரு என்னவோ பாப்கார்னா. நீங்க சொல்றது ரொம்பவே சரிதானப்பா. ஆமா தம்பி, நாங்க விவசாயம் செய்ய நீர் தான் பற்றாங்களையா இருக்கு, அதனாலதான் நாங்க சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துகிறோம். இயற்கையின் ரகசியத்தை நகரவாசிகள் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். மூன்று மாணவர்களும் மணியின் வீட்டிற்கு செல்லுதல். எப்படி பச்சை பசேலி, இத பார்க்க பார்க்க என் உசுரே போற மாதிரி இருக்கு. உசுறு போகுது, உசுறு போகுது, சோறு போட்டையே வயலே என்ன விட்டு போறாயே. பரவாயில்ல முத்து, உங்க அப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நீனா அதுக்கு தகுந்தபடி நல்ல பையனாதான் இருக்க. இப்பதான் தெரியுது விவசாயத்துக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு. ஆமா ரமேஷ், வாங்க பசங்களா வீட்டுக்கு போலாம். மணியின் அப்பா அழைக்க வரும் பொழுது. என்ன மணி, உங்க ஊர் ஆறு எப்போ? ஆமா தம்பி, இந்த டேம் எப்போது வட்டினதே இல்ல, ஆனா இப்போ குட்டையா நிக்கிற தண்ணிய கூட பார்க்க முடியல. எங்க நிலத்துல விவசாயம் செய்து தண்ணீர் விடுவதற்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆமா, நான் சின்ன வயசுல இருந்தே இங்கதான் குளிக்க வருவேன். நானும் என் நண்பர்களும் மீன் பிடித்து விளையாடுவோம். ஆனா இப்ப மீனையும் காணோம் தண்ணியையும்.
பக்கத்துல ஒரு டேம் கூட இருக்கு. ஆனா அந்த தண்ணிய மின்சாரம் தயாரிக்கவும் தொழிற்சாலை வேலைக்கும் பயன்படுத்துறாங்க. ஆமா தம்பி, டேம்ல இருந்து வீணா போற தண்ணிய கொடுத்தா கூட விவசாயம் நல்லா செழிப்பா இருக்கும். ஆனா எங்க பாத்துறாங்க, இது இல்லாம நிலத்தடி நீரையும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. சரி சரி, பேசினது போதும், வாங்க வீட்டுக்கு போலாம். இந்தாங்கப்பா சாப்பிடுங்க. இது என்ன புதுசா இருக்கே, இனிப்பா வேற இருக்கு, இதுக்கு என்ன பேரு? இதுக்கு பேருதான் சக்கலவள்ளி கிழங்கு. இத வேக வைக்காம கூட சாப்பிடலாம், எப்படி சாப்பிட்டாலும் இனிப்பா இருக்கும். எங்க நகரத்துல எல்லாம் இந்த மாதிரி கிடைக்கிறதே இல்ல, அப்படியே கிடைச்சாலும் திருப்தியாவே இருக்காது. ஏன்னா நகரத்துல ரசாயன உரத்தை தான் பயன்படுத்துறாங்க, நாங்க இயற்கை உரத்தை தான் பயன்படுத்துறோம். விவசாயத்துல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா இதை புரிஞ்சுக்காம தொழிற்சாலை அது இதுன்னு கொண்டு வராங்களே, நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால விவசாயம்னா நிறைய பேத்துக்கு என்னன்னு கூட தெரியல. அதனாலதான் என் பையனையும் வேளாண் கல்லூரியில சேர்த்திருக்கேன். நீரின் ரம்யாது உலகே. காட்சி நான்கு. நான்கு கிராமத்திலிருந்து நகரத்திற்கு செல்லுதல். ரமேஷ் இதில் அவரது அப்பா வரவேற்கிறார். கமான் மைடியாஸ், உங்களுக்காக பீஸா பர்கர் எல்லாம் தயார் பண்ணி வைத்திருக்கிறோம். நோ டாட், நாங்க இனிமே அதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். பை மைடியாஸ், இதெல்லாம் நீ விரும்பி சாப்பிடுவே. என்னதான் பீஸா பர்கர்னு சாப்பிட்டாலும் கிராமத்துல விளையிற பொருட்கள் இருக்க மாதிரி பே தண்ணி தான். அதுல கிடைக்கிற சுவையும் சத்தம் நம்ம சாப்பிடற ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கிடைக்கிறதே இல்ல. விவசாயம் செய்ய போதுமான அளவு தண்ணி இல்ல. அது மட்டும் இல்லாம விவசாயம் செய்ய ஆளே இல்ல, பணத்துக்காக எல்லாரும் வேற வேலையை தேடி போயிட்டாங்க. கரெக்டா சொன்னா, இங்க கிடைக்கிற நீர் காற்று எல்லாமே மாசுபட்டோடு தான் கிடைக்கிறது. ஆனா கிராமத்தெல்லாம் அப்படி இல்ல, உங்க தண்ணி கிடைக்கிறது தான் பெரும்பாடா இருக்கு. ஆமா, அதனால நம்ம நகரத்திலயும் தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தணும். இதனால நம்ம தலைமுறையும் தண்ணீரோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு சிக்கனமா பயன்படுத்துவாங்க. மார்க் அடிப்படையில் தான் நாங்க அக்ரிகல்ச்சரல் குரூப் சூஸ் பண்ணோம். ஆனா இப்பதான் அதோட மதிப்பு என்னன்னு தெரியுது. இதை பத்தி காலேஜையும் சொல்லி எங்களால முடிஞ்ச உதவியை விவசாயத்துக்கு செய்வோம். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். செயற்கையை நன்றி அறிந்து இயற்கை எண்ணம் மருத்துவத்துக்கு திரும்புவோம். போட்டு போட்டு விவசாயம் பண்ணுற காலம் போய் போராட்டம் பண்ணி விவசாயம் பண்ணுற காலம் வந்துடுச்சு. ஏற்கலப்பைய தூக்குறதுக்கு கூட போர்க்கலப்பைய தூக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். காலம் பூரா சேத்துல இருக்கிற நாம கை நிறைய சம்பாதிக்க முடியலையே. வீட்டு எனக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் விவசாயத்திற்கு இல்லை. நீரோடு மார்களில் நீர் மட்டுமல்லாது மணலமிற்றி காட்சி அளிக்கிறது. வழி வேண்டும் வழி வேண்டும் என எட்டு வழிச்சாலையை கொண்டு வந்து விவசாயிகள் வாழ வழியின்றி இருக்கிறார்கள். துறைமுகம் என்றால் தூத்துக்குடி என்ற காலம் போய் ஸ்டெர்லைட் மட்டுமே தற்போது தூத்துக்குடியை நினைவுக்கு கொண்டு வருகிறது. மரம் வளர்த்ததால் மாறிக்கண்ட நம் பாரதம் இன்று மலம் வளரவே மலையை எதிர்பார்க்கிறது. ஒவ்வொரு உயிர்களும் உயிர் வாழ அவசியம் காற்றும் விவசாயமும். எனவே காற்றை சுவாசிப்போம், விவசாயத்தை நேசிப்போம், பசுமையை போற்றிடுவோம். ஒன்றிணைத்திரு தமிழா வென்று விடலாம் வாவா. நம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தை காத்திடுவோம். விடியலை நோக்கி காத்திருக்கிறது விவசாயம். வேலையில்லா பட்டதாரி என்பதை விட சோறு போடும் விவசாயி என்பதே பெருமை என்பதை என்று அறிவோம். தோல் தொடுப்போம் தோழர்களே. சம